திண்டுக்கல் மாவட்டம் நேக்காரப்பட்டி அருகே தனியார் பள்ளி ஒன்றில் உணவே மருந்து மனிதா திருந்து எனும் தலைப்பில் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமான பார்வையாளர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் மருத்துவ குணம் உள்ள சிறுதானிய உணவுப் பொருட்கள், நாட்டு நாய்கள், சேவல்கள் என பாரம்பரியம் சார்ந்த பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. மேலும் 174 வகையான நெல் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மதுரை அருகே மோசமான நிலையில் இயங்கும் அரசு பேருந்தின் காட்சிகள் வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. தி கல்லுப்பட்டி முதல் மேலப்பட்டி வரை செல்லும் அந்த பேருந்தின் இருக்கைகள் சேதமடைந்தும் மேல் தகரங்கள் உடைந்தும் காணப்படுகின்றன. இதேபோல் பெரும்பாலான அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இயக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் இருந்து முறையான தகவல் கிடைக்கப்பெறவில்லை. திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கடுமையான நெருக்கடியிலும் தமிழகத்தின் தந்தையாக இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறினார். தமிழ்நாடு மத்திய அரசுக்கு 1 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் தமிழகத்துக்கு 29 பைசா மட்டுமே தருவதாக குற்றம் சாட்டிய அவர், மாநில நிதி சுமையை மீறி முதலமைச்சர் திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே ஆசிரியைக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டார். மேல்மாலை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அமுதா என்பவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது வகுப்பறைக்குள் திடீரென நுழைந்த சந்திரசேகர் என்பவரை அவரை அநாகரிகமாக பேசி பாடம் எடுக்காமல் தொந்தரவு செய்துள்ளார். இதன் வீடியோ எடுத்த ஆசிரியை பார்த்து கொலை மிரட்டல் விடுத்த சந்திரசேகரனை புகாரின் பேரில் காவல்துறையினர் கைது செய்தனர். தஞ்சையில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டியை மாநகராட்சி துணை மேயர் அஞ்சுகம் பூபதி தொடங்கி வைத்தார். இதில் கம்பு சண்டை, ஒற்றை கம்பு ஆகிய பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெறும் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வீர வீராங்கனைகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன.